തത്പുരുഷായ വിദ്മകി ഭഗ്വരതുണ്ടായ ധീമകി തന്നോ തന്തി പ്രക്ഷോദയാത് ആദിത്യായക്ഷ ക്ഷോമായ മംഗളായ ബുധായക്ഷ ഗുരു ചുക്കര സനിയം യക്ഷ രാഘവ ഖേദവ നമക. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 12/3/2020 விகாரி வருடம் மாசி மாதம் 29ஆம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய திதி திருதியை மாலை 5:02 பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் சித்திரை. 9:09 பின்பு சுவாதி. நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை. மதியம் 12:30 வரை. ராகுகாலம் மதியம் 1:30 3 வரை. யமகண்டம் காலை 6:00 to 7:30 வரை. குளிகை காலம் காலை 9:00 to 10:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூரட்டாதி உத்தரட்டாதி. சங்கடங்களை எல்லாம் போக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தியாகிய சுப முகூர்த்த நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 3 விதி எண் 1 பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். மேசராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உறவு வகையில் வரவுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாளை சொல்லலாம். ஜென்ம ராசியில் சுக்கர பகவான் அப்படிங்கிறத விட லாபஸ்தானத்தில் பஞ்சமாதிபதி சூரிய பகவான் இருக்கிறதுனால எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் லாபங்களை சந்திக்க முடியும். வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானங்கள் கிடைக்கக்கூடிய அதற்கும் மேலான வெகுமானங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். காதல் சம்பந்தப்பட்ட லீலையில் உள்ளவர்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கக்கூடிய பெற்றவங்களுடைய சம்மதம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதமான இன்றைய நாளில் ஒரு சில பேருக்கு அஜீரண கோளாறு ஏற்பட்டு மறையும், பயப்பட வேண்டியதில்லை. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பொன்காளியம்மன். அதிஷ்டையன் 5 அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி அதிஷ்ட எழுத்துக்கள் TL. ரிஷபராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மங்கள சத்தம் கேட்கக்கூடிய அருமையான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும், அதாவது தனஸ்தானாதிபதி புதன் பகவானும் சேர்ந்திருக்கிறதுனால இது நாள் வரையில் தடைப்பட்ட சுப காரியங்கள் இன்றைய நாளில் நடக்கக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்கும். பொதுவாகவே சுப நிகழ்வுகள், சுப காரியங்கள், சுப செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு நிலை அமையும். இது நாள் வரையில் இருந்த பிராபலங்கள் விலகி பிரபல்யங்கள் உதயமாகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் ஒரு சில விஷயங்களில் கழுவுற மீனில் நழுவுற மீனை போல நடந்துக்கிறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கை கொடுக்கும் காமாட்சி. அதிஷ்டையன் 8 அனுகூலமான வர்ணம் ஊதா அதிஷ்ட எழுத்துக்கள் EL. மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பயணங்களால் லாபம் கிடைக்கக்கூடிய பக்குவமான நாள். ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் வாகனாதிபதி செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால வாகன பயணங்கள் அதிகரிக்கும். உள்ளூரில் இருக்கிறவங்க வெளியூர் போகிறது, வெளியூரில் உள்ளவங்க வெளி மாநிலம் போகிறது, வெளி மாநிலத்தில் உள்ளவங்க வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் உருவாகும். பொதுவாகவே எந்த ஒரு பயணமாக இருந்தாலும் அந்த பயணத்தில் சொந்த லாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். பொதுவாக வியாபார ரீதியில் உள்ளவராக இருந்தாலும் சரி, விற்பனை பிரதிநிதியாக உள்ளவங்களாக இருந்தாலும் சரி, அனைவருக்குமே உங்களுடைய கற்பனையில் எதிர்பார்த்த லாபம் அல்லது உயர்வு அல்லது தகுதி மேன்மை அல்லது கௌரவம் அல்லது மதிப்பு இதுவெல்லாம் இன்றைய நாளில் கிடைக்கக்கூடிய சிறப்பாக அமையுது. அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் தேனும் தினமாவும் தானம் செய்கிறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பத்திரகாளி அம்மன். அதிஷ்டையன் 3 அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிஷ்ட எழுத்துக்கள் GM. கடகராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர்நீச்சல் போட்டு ஏற்றம் காணக்கூடிய நல்ல நாள். 8 இடத்துல தனஸ்தானாதிபதி சூரிய பகவான் இருக்கிறதுனால சிரமப்பட்டாலும் சிரமத்திற்கு மேலான சிகரங்களை இன்றைய நாளில் தொட முடியும். அதே சூரிய பகவானோடு புதன் பகவான் சேர்ந்திருக்கிறதுனால புதிதாக தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும். ஒரு சில பேருக்கு செய்கிற தொழிலேயே புதிய சிந்தனையை வெளிப்படுத்தி அல்லது புதுமையை உட்படுத்தி பெருமையான வரவுகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் சுத்தம் சோறு போடும் என்பதை கவனத்தில் கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் காட்டேரி முனுசாமி. அதிஷ்டையன் 6 அனுகூலமான வர்ணம் காவி அதிஷ்ட எழுத்துக்கள் OR. சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு இதமான பேச்சுக்களால் மிதமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு 7 இடத்துல தனஸ்தானாதிபதி குடும்பாதிபதி புதன் பகவான் இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவங்களுக்கும் திருமண வயதை கடந்தவங்களுக்கும் திருமண பேச்சு உறுதியாகும். ஏற்கனவே திருமணமான தம்பதிகளிடையே ஒற்றுமையும் கண்ணியமும் மதிப்பும் மரியாதையும் அந்யோன்யமும் அதிகரிக்கும். அதே சமயம் குடும்ப தேவைகள் பூர்த்தியாகுது அப்படிங்கிறத விட குடும்பத்திற்கு எதிர்கால தேவைகளும் ஆடம்பர தேவைகளும் பூர்த்தியாகும். பெண்கள் அடமானம் வைத்த தங்க நகைகளை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதற்கான வருமானங்களும் உதயமாகும். அற்புதமான
பொதுவான இன்றைய நாளில் வாதங்களில் தீமையான பிடி வாதம் தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் நிருதிலிங்கம். அதிர்ஷ்டையன் 2 அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ டி. கன்னிராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தெய்வ அருள் கிடைக்கக்கூடிய அருமையான நாள். ஒரு சில பேருக்கு தெய்வீக சம்பந்தப்பட்ட பணிகளில் ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நாட்டம் அதிகரிக்கும். போகாத புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த தான தர்மங்களுக்கு மிகப்பெரிய புண்ணியங்கள் கிடைக்கக்கூடிய கண்ணியமான வாய்ப்புகள் உருவாகும். புண்ணியம் கிடைக்கக்கூடிய இன்றைய நாளில் தானமும் தியானமும் கடைபிடிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மும்மாரி முத்தாளம்மன். அதிர்ஷ்டையன் 1 அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய்ஏ. துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அருமையான நன்மைகளை சந்திக்கக்கூடிய பெருமையான நாள். ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறதுனால மன உறுதி மன தெளிவு அதிகரிக்கும். பெண்களுடைய அடி மனசில் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமும் மிகப்பெரிய தெளிவும் மிகப்பெரிய உறுதியும் உருவாகும். வேலைக்கு உத்தியோகத்துக்கு செல்லுகிற பெண்களுக்கு இதுநாள் வரையில் இருந்த உத்தியோகத்தில் இருந்த மறைமுக தொல்லைகள் தானாக விலகும். பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும். சேமிப்பு என்ற ஒரு விஷயத்தை வந்து கடைபிடிக்கக்கூடிய அளவுக்கு மனசு இன்றைய நாளில் செயல்படும். தீர்க்கமும் தெளிவும் சேமிப்பும் நிறைந்த இன்றைய நாளில் பன்னீர் செடி தானம் செய்கிறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாதாள வடிவம்மன். அதிர்ஷ்டையன் 4 அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி டே. விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வளமான கிரக அமைப்புகளால் பலமான நன்மைகளை சந்திக்கக்கூடிய அருமையான நாள். தைரிய வீரியஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் தைரியமாகவும் வீரியமாகவும் செயல்பட்டு வெற்றிகளை ஈர்த்துக்க முடியும். விவசாய சம்பந்தப்பட்ட பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அரசியல் மூலமாக அனுகூலங்களும் ஆதாயங்களும் அதிகரிக்கும். நீண்ட நாள் அரசியல் ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். அற்புதமான இன்றைய நாளில் ஓம் ஹ்ரீம் சந்திராய நமக என்ற மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வாஞ்சியம்மன். அதிர்ஷ்டையன் 7 அனுகூலமான வர்ணம் இளம்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WQ. தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தார்மீக பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய தாத்பரியமான நாள். லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால தொழில் ரீதியான வகையில் லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சொந்த தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் உருவாகும். ஏற்கனவே சொந்த தொழில் அல்லது வியாபாரத்திற்காக முயற்சி செய்தவர்களுக்கு மகிழ்ச்சிகரமான தொழில் வாய்ப்புகள் அமையும். பாதையோரம் கீரை விற்கிறவங்க கூட பண வருமானங்களை சந்திக்கக்கூடிய இன்றைய நாளில் நேரம் கிடைக்கும் பொழுது தியானம் செய்கிறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் எல்லையப்பன் சுவாமி. அதிர்ஷ்டையன் 5 அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் MQ. மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சட்டம் சாதகமாக செயல்படக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசியில் சனி பகவானும் ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவானும் சுகஸ்தானத்தில் சுக்கர பகவானும் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. வீண் வம்பு வழக்குகளில் இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். நீதிமன்ற சம்பந்தப்பட்ட வழக்குகளில் சாதகமான தீர்ப்புகளை சந்திக்கக்கூடிய சமாதானமான முடிவுகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இதுநாள் வரையில் இருந்த வில்லங்கங்கள் விலகி சமாதானங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் அடுத்தவங்களுக்கு ஜாமீன் போடுறதை தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சொர்ண கணபதி. அதிர்ஷ்டையன் 7 அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GS. கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு விற்க வேண்டிய சொத்துக்களை கூட தக்க வைக்கக்கூடிய நல்ல நாள். அதாவது திருமணத்திற்காகவோ சுப செலவுகளுக்காகவோ தொழில் ரீதியாகவோ வியாபார ரீதியாகவோ அல்லது கடன் தொல்லைகளுக்காகவோ ஏதாவது ஒரு சொத்தை விற்க வேண்டியிருந்ததுன்னு வைங்களேன், அந்த விற்க வேண்டிய சொத்துக்களை கூட விற்காமல் உங்களுக்கு தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு சாதகமான கிரக அமைப்புகள் இன்றைய நாளில் அதிகமாகவே இருக்குது. உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவானும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பாதகம் இல்லாத நன்மைகளையும் பாதகம் இல்லாத பண வரவுகளையும் சந்திக்க முடியும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் அரச இலையில் அறுசுவ உணவு தானம் செய்கிறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஏரிக்கிற பகவதி அம்மன். அதிர்ஷ்டையன் 1 அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LQ. மீனராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஆணவத்தை தவிர்க்க வேண்டிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் சுக்கர பகவான் அமர்ந்து சுக்கர பகவானுடைய வீட்டில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய தேவைகளும் நியாயமான ஆசைகளும் பூர்த்தியாகும். மாணவர்களுக்கு எதிர்காலத்திற்கு தேவையான திட்டமிடுதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தீர்க்கமான முடிவுகள் உருவாகும். உயர்கல்வி சம்பந்தப்பட்ட மாணவர்களுக்கு உத்வேகம் அதிகரிக்கும். ஆராய்ச்சி துறையில் உள்ளவர்கள் புதிய சாதனையை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் பக்தி மார்க்கத்தில் ஈடுபடுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பச்சையம்மன். அதிர்ஷ்டையன் 9 அனுகூலமான வர்ணம் கருநீலம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KT.
ஆன்மீக தகவல், இன்றைய ஆன்மீக தகவலில் காரியத்தில் வெற்றி கிடைக்கிறதுக்கு எந்த மாதிரியான வழிபாடு வச்சுக்கலாம். பொதுவாகவே நம்ம எந்த காரியம் எடுத்தாலும் சரி, நமக்கான காரியமாக இருந்தாலும் பொதுவான காரியமாக இருந்தாலும் அந்த காரியத்தில் தடை ஏற்படும் பொழுது நமக்கு வந்து சோர்வு ஏற்படும். ஒரு காரியத்தில் ஒரு முறை தடை ஏற்பட்டால் அது பரவாயில்ல, தாங்கிக்க முடியும். இரண்டு முறை தடை ஏற்பட்டாலும் நம்ம முயற்சி பண்ண முடியும். தொடர்ந்து மூன்று முறை, நான்கு முறை, ஏன் ஏழு முறை, எட்டு முறை தடை ஏற்பட்டால் கூட நம்ம அதை தாங்கிக்க முடியும். அந்த தடைகளை தகர்த்தெறிந்து இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்ட முடியும். ஆனால் தொடர்ந்து தடைகள் ஏற்பட்டுட்டு, அதாவது வருடக்கணக்கில் வாழ்நாள் முழுவதுமே எந்த ஒரு காரியத்திலும் தடை எடுத்துகிட்டு இருந்துன்னு வைங்களேன், அப்போ நமக்கு வாழ்வதற்கே பிடிக்காது. என்ன வாழ்க்கை இது அப்படின்னு நினைக்கிற மாதிரியான ஒரு தேவையில்லாத சோம்பல், தேவையில்லாத ஏக்கம், தேவையில்லாத விரக்தி ஏற்படும்ங்கிறது யதார்த்தம். அந்த மாதிரி எந்த காரியமாக இருந்தாலும் உங்களுக்கு காரியத்தில் தடை ஏற்படுது அப்படின்னா, அந்த தடைகளை வெல்வதற்கு, அந்த தடைகளிலிருந்து உங்களை தற்காத்துக் கொள்வதற்கு எந்த மாதிரியான வழிபாடு அப்படிங்கிற விஷயத்தை இன்றைக்கி நம்ம பார்க்கறோம். பொதுவாகவே வழிபாடு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, பல்வேறு விதமான வழிபாடு வேண்டுதல் இருந்தால் கூட பொதுவான காரிய தடைக்கு வந்து சூரிய வழிபாடு வச்சுக்கலாம் அப்படிங்கிறது சாஸ்திர விதி. சூரிய வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் தடையில்லாமல் வெற்றி தரும் அப்படிங்கிறது பொதுவான சாஸ்திர விதியாக இருந்தால் கூட, அந்த ஆதித்ய ஹிருதயத்தை படிக்கும் பொழுது நமக்கு அற்புதமான மேன்மைகள் கிடைக்கிது, தடையில்லாத வாழ்வு அமையுது அப்படிங்கிறது பொதுவான விதியாக இருந்தால் கூட, நாங்கள் சில பேர் இப்போ சந்திக்க வருகிற நிறைய பாக்கியவான்கள் சொல்கிறது, நான் சூரிய வழிபாடு வச்சுக்கிட்டேங்க, ஆதித்ய மந்திரம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், நாள் தவறாமல் இது பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், விளக்கு ஏற்றிக்கிட்டு இருக்கிறேன், சூரியனார் கோயிலுக்கு நான் போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன், இந்த மாதிரி எல்லாமே செஞ்சும் நல்லது நடக்கலையே அப்படின்னு வந்து ஒரு விரக்தியோடு கேள்வி கேட்குறீங்க இல்லையா, அந்த மாதிரி உள்ள பாக்கியவான்களுக்கு வெறுமனே சூரிய வழிபாட்டாலே உங்களுக்கு காரிய வெற்றி கிடைக்குது அப்படிங்கிறது நல்லது, கைமேல் பலன் கிடைக்குது அப்படிங்கிறது நல்லது. இருந்தாலும் இந்த மாதிரியான வழிபாடுகளெல்லாம் வச்சுக்கிட்டு கூட, வருஷ கணக்கில் சூரிய வழிபாடு அதுவும் காலை நேரத்திலேயே வச்சுக்கிட்டு இருந்தால் கூட எங்களுக்கு நல்லது நடக்கலை, காரிய தடை ஏற்படுது அப்படின்னு இயக்கத்தில் உள்ள பாக்கியவான் பாக்கியவதிகளுக்கு இந்த நிகழ்ச்சியில் நான் சொல்லக்கூடியது, வாரம் முழுவதும், அதாவது வருடம் முழுவதும் நீங்கள் ஆதித்ய வழிபாடு வச்சுக்கிறீங்க, சூரிய வழிபாடு வச்சுக்கிறீங்க, ஆனால் பலன் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் விரக்தி அடைய வேண்டாம். வாரம் முழுவதும் நீங்கள் சூரியனை பார்த்து வழிபாடு வச்சுக்கிட்டால் கூட, அதாவது அதிகாலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளாக சூரியனை வழிபாடு வச்சுக்கும் பொழுது காரியத்தில் இருக்கக்கூடிய தடை விலகி காரிய வெற்றி நிச்சயமாக கிடைக்கும், கச்சிதமாகவே கிடைக்கும். அப்படி 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ள சூரிய வழிபாடு வச்சும் வருஷக்கணக்கில் வச்சு உங்களோட வாழ்நாளில் பாதி முழுவதும் வச்சு கூட எனக்கு நல்லது நடக்கலை அப்படின்னு உள்ளவங்க வந்து வாரத்தில் ஒரு நாள், அதாவது திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் உங்களுடைய வீட்டில் இருந்தே சூரிய பகவானை பார்த்து வழிபாடு வச்சுக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சிவன் பெருமான் கோயிலுக்கு போய் அந்த சிவபெருமான் கோயிலில் இருந்து சூரிய வழிபாடு நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் எந்த ஒரு சிவன் கோயிலாக இருந்தாலும் சரி, அந்த சிவஸ்தலத்தில் போய் நின்று அந்த 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளாக ஞாயிற்றுக்கிழமை சூரியனை பார்த்து நீங்கள் வழிபாடு வச்சுக்கும் பொழுது மந்திரம் சொல்லாமலேயே உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய கோரிக்கைகள் தடையில்லாமல் நிறைவேறக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். அதனால் வெறுமனே சூரிய வழிபாடு அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல், 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளாக ஆதித்ய வழிபாடு அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல், அந்த 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளாக வச்சுக்கக்கூடிய அந்த சூரிய வழிபாட்டில் வாரம் ஒரு முறை சிவஸ்தலத்தில் நின்று அதே சூரியனை வழிபாடு வச்சுக்கும் பொழுது நிச்சயமான நன்மை, நிச்சயமான காரிய வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அந்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ, அந்த காரியத்தில் வெற்றி கிடைச்சித்தான் ஆகணும் அப்படிங்கிறது அதைவிட உண்மை. அதனால் இந்த மாதிரியான வழிபாடு வச்சு நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற பாக்கியவான்கள் பயன் பெறணும், காரிய வெற்றி காரிய வெற்றியை சந்திக்கணுங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணுறேன், பயப்பட வேண்டாம். திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க கவலைப்பட வேண்டாம், ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.